இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூண்டால் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பாசி பருப்பு நிறையா இருந்துச்சு, சரி ட்ரை தான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூண்டால் ஒரு கப் எடுத்துட்டு, மூண்டால் இல்லை பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துட்டு நல்லா வந்து கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சரி எனக்கு பருப்பு எப்படியும் தண்ணியில் கொட்டிடுவோம் அலசும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பவுல் யூஸ் பண்ணி இந்த வடிகட்டி வச்சு நான் வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக நல்லா ஒரு துணி போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய துணியை கீழே விரித்து நல்லா ஃபேன் காற்றுல, ஏன்னா வெளியே ஃபுல்லாக மழை வெயிலில் போட முடியாது, அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே ரூம்லேயே வந்து ஃபேன் காற்றுல போட்டு ஃபுல்லாக காய வச்சிட்டேன். 1 மணி நேரம் வந்து நல்லாவே தண்ணி இல்லாமல் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பார்த்தேன், ஏன்னா எண்ணெய் ஃபஸ்ட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டி ரொம்ப பெரிய சைஸு, ஆனால் அதில் திரும்பி எண்ணெய் மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் நிறையா தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது என்னென்னா எனக்கு இந்த பவுலை தூக்கி உள்ளே வைக்கலாமா இல்லை இதுலேயே வைக்கலாமான்னு ஒரு சந்தேகம். இதில் ஏன்னா கீழே அந்த தட்டு மாதிரி இவ்வளோ பெருசு வேறு கொடுத்துருந்தாங்க, இதை வச்சோன்னே எண்ணெய் இன்னும் நம்ம ஊற்றணும், அப்போ தான் இது முழுகும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. சரி ட்ரை தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி வந்து நான் உள்ளேயே வச்சுட்டேன். உள்ளே வச்சா என்னென்னா ஓகே, உள்ளே வச்சோன்னா ஃபிக்ஸ் ஆச்சு. ஆனால் விஷயம் என்னென்னா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றியிருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு வருமானு தெரில, ஃபஸ்ட்டு இது பொரியுமான்னு தெரில, இல்லை பாசி பருப்பு சும்மாவாச்சும் இருந்திருக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணுவோமான்னு தெரில. அதனால் நம்ம கொஞ்சமாகவே ஊற்றி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் போட்டேன். ஆனால் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இதில் உள்ளே போட்டுட்டு ஸ்பூன் வச்சு அதை கிண்டும்போது அந்த பருப்பு வந்து ரொம்ப தடியாக இருந்துச்சு, ரொம்ப திக்காக நகுத்துறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் வந்து வருந்துருச்சு பார்த்தீங்களா, அது வருந்தோன்னா ரொம்ப அப்படியே ஈஸியாக அப்படியே ஸ்பூன்லேருந்து நகுந்துச்சு, அப்படியே முறுமுறும் சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே கரெக்டாக வந்துருச்சுடா, அவ்வளோதான் மூண்டால் ரெடி அப்படின்னு நினச்சிட்டு நம்மால் வந்து வேற பார்த்தாரு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, இப்படியே மூண்டால் வந்துருச்சு, மூண்டால் அதன்ற அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே மனசு திருப்தி ஆயிடுச்சு, சரி மூண்டால்னு இதை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா அப்போ இது மூண்டால் தான் அப்படின்னு நினச்சி நான் இருந்த பருப்பு எல்லாத்தையும் கொட்டி போட்டு பொரிச்சிட்டேன். ஆனால் அவர் ஒரு மிஸ்டேக் சொன்னார், என்னன்னா நீ ஃபஸ்ட்டே பருப்பு ஊற வச்சிருந்தோம் உப்பு போடணும் அப்படின்னாரு. நான் வந்து உப்பு போட்டால் கரைஞ்சிருமே அப்படின்னு வந்து ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக யோசிச்சு நான் உப்பு போடலை, நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஓகேவா? ஆனால் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருச்சு, எந்த ஒரு பருப்பு கூட வீண் போடலை, ஒன்றுமே கருகலை, சொதப்பலை, வேகாமல் இல்லை, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடப்பாவே இது தெரியாமல் இவ்வளோ நாள் போய் பொட்டிக்கடை பொட்டிக்கடையாக வாங்கி தின்னுட்டேன் மேடா அப்படின்னு நானும் நினச்சோம். ஆனால் ஓரளவுக்கு வந்து திருப்தியாகவும் ஈஸியான வேலையாகவும் தெரிஞ்சு. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது மட்டும்தான் எனக்கு நின்று போடுறதுனால கஷ்டமாக இருந்துச்சே தவிர, மற்றபடி இதோ மூண்டால் ரெடி அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. என்ன பயங்கரமாக உறிஞ்சிருச்சு. விஷயம் என்னென்னா தப்பு என் மேலே, நான் டிஷ்யூவில் போட்டிருக்கணும், டிஷ்யூ வந்து என்னால் தேட முடியாத அவசரத்தில் இருந்த நியூஸ் பேப்பரை டக்குன்னு எடுத்து நான் அதில் போட்டு கொட்டிட்டேன். அதில் கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு கிளாத் விரித்து அதே கிளாத் ஃபஸ்ட்டு ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அந்த துணியிலே ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து தேய்ச்சேன், சவுண்டு செமையாக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் என்ன மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அது ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு மெதுவாக தொடன்னு தொடச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆகிடுச்சு, சரி ஓகேடா பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணதே வந்து ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வேற ஒரு கிளாத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு வேற ஒரு துணிக்கு போட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இறுக்கி மூடி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து இருந்த இந்த மூண்டால் எல்லாத்தையும் வந்து அதில் கொட்டி லைட்டாக வந்து சால்ட்டும் நம்ம செல்லி பவுட்ரு வேணால் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக, அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நானும் கெஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சோட அப்படி போட்டுட்டேன். ஆனால் அதுவுமே வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக 1 கப் தான் நான் எடுத்தேன், டம்ளர் 1 கப்பில் தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் வந்து இவ்வளோ மூண்டால் இருந்ததே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன், சரி ஒரு பாட்டிலில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சிடலாம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரின்னு நினச்சேன். ஆனால் இது இத்தனோண்டு ஒரு பவுலில் வந்தனால 10 நிமிஷத்தில் 2 பேரும் காலி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக என்னாலேயே முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே மனசார என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ மூண்டால் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் ஃப்ரீ டைமாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டே இதை மலைக்கு பொட்டிக்கடைக்கு போகாமல் வீட்லேயே வந்து ஒரு மூண்டால் செஞ்சு ஈஸியாக சாப்பிடலாம். இதை பாயசம் கூட நான் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் பாயசத்தில் பண்ணுறத விட அந்த மூண்டால் பண்ணால் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஒரு கருக்கு முறுக்குன்னு கடிச்சு ஈவினிங் டைமில் நல்லா சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. வெளியே பயங்கரமாக மழை கொட்டுச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த மூண்டால் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.